நம்ம இன்னைக்கு தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு அடுப்பில் மண்ணெண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெண்டு கொப்பரை தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காயை துருவிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த இப்போ உடச்சி வச்சுருக்க கொப்பரை தேங்காவை துருவிக்கலாம். இப்போ தேங்காயை சுரண்டி முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் வந்து இந்த தேங்காயை வந்து சுரண்டணும். ரொம்பவும் அடிக்கான சுரண்டணும் அப்படின்னா இந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற அடிப்பாகம் வந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த பூ வீணாயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக ப்யூராக இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் ரொம்ப கருப்பாக இருக்கிறத சுரண்டி விட்டோம் அப்படின்னா தேங்காய் மிட்டாய் செய்யும் போது தேங்காய் வந்து கருப்பாயிடும். ஒரு கிளாஸில் ரவை எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு அதை வறுத்துக்கலாம் லைட்டாக. ரவாவா? ரவா வறுக்கணுமா? ரவா வறுத்தாச்சு. ரொம்ப அடி பிடிக்காத அளவுக்கு வறுக்கணும். எடுத்து உட்காந்து பிடிக்கலாம். வனஸ்பதி டால்டா போட்டுக்கலாம். நெய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். வனஸ்பதி ரன் போட்டுக்கலாம். நான் வனஸ்பதி போடுறேன். இது இந்த தேங்காய் பூ எடுத்து போட்டுக்கலாம். இல்ல ரொம்ப கருவடிச்ச கூடாது. வைட்டா இருக்கும் போதே எடுத்துடணும். தேங்காய் உள்ள தண்ணி வந்து பத்தர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கணும். உதிரணும். அப்பதான் எடுத்துடணும். அவ்வளவுதான். இது வந்து நம்ம போடுறோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம். பாவு காய்ச்சறதுக்கா? சக்கரை பாவு காய்ச்சறதுக்கு. ஒரு கிளாஸ் ரவா எடுத்தேன். அதனால ஒன்றரை கிளாஸ் நான் சக்கரை போட்டுக்கிறேன். ஒன்றரை கிளாஸ் பத்தாவது கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சக்கரை போட்டுட்டு தண்ணி ஊத்துறீங்க? சக்கரை பாவு கரையிற அளவுக்கு கிண்டிக்கணும். கொஞ்சம் சக்கரை போடலாம். தேங்காய் பூ அதிகமா இருக்குது, ரவாவும் அதிகமா இருக்கு. அதனாலதான் சக்கரை நான் சேர்த்துக்கலாங்கிறேன். ரெண்டு ஸ்பூன் சக்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனா அந்த சக்கரை பாகுப்பதம் மட்டும் கரெக்டா எடுத்துக்கணும். நல்லா கொதிக்குது. நல்லா கிண்டி விட்டு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இந்த பதம் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி வைப்போம். ஒரு இந்த மாதிரி பாத்திரத்துல பிளேட்ல வந்து ஊற்றி வச்சிருக்கணும். அதான் வந்து பார்க்க முடியும் பாகு. அதனால வந்து பண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இதுல இந்த மாதிரி எத்து ஜாமான்ல தான் வந்து ஊற்றி வைக்க முடியும். பார்ப்போம். அந்த பாகை எடுத்து ஒரு சொட்டு மட்டும் இந்த தண்ணி மேலே வைக்கணும். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு ஆட்டி அப்படி பார்க்கணும். நீங்கள் பாருங்கள் என்ன பாவு கூடல கலகிச்சு பாருங்கள் தண்ணியோட சேர்ந்து. இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். பாவு பழத்துக்கு வந்துருக்கும் நேரம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பதத்துக்கு வந்துருச்சு.
ரொம்பவும் அநியாயமா வந்து பூந்திக்கு செய்யற மாதிரி வந்து ரொம்ப பதத்தை வந்து முருக விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ண முடியாது இந்த தேங்காய் பீஸை வந்து. அதனால கொஞ்சம் இளம் கரெக்டான பதத்துல இருக்குது. இப்போ ரவையை சேர்த்துக்கலாம், வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம கிண்டிட்டே இருக்கணுமா? கிண்டிட்டே இருக்கணும். இந்த ரவா கொஞ்சம் வந்து வெந்த பருத்து அடுத்து தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் டால்ட்டா போட்டுக்கலாம், நெய்க்கு பதில் டால்ட்டா கூட போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் போது லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்க உப்பு இவ்வளோ. சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். நாலு பீஸ் ஏலக்காய் வச்சிருக்கோம், அதை வந்து போட்டுக்கலாம். அந்த இதுல ஏலக்காவும் தக்காளியும் சேர்த்து வச்சிருக்கோம். நாலு பிஞ்ச் ஏலக்காய் எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் கூட ஒண்ணா கிண்டிக்கிட்டா ரெடியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல அதை கட் பண்றதுக்கோசரம் எண்ணெய் லைட்டா போட்டு தெளிச்சு வச்சிருக்கோம். நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் தெளிச்சோம். இறக்கி கொட்டலாம். சூட்டோட தான் கொட்டணும். கட் பண்றது கூட ஆறி போனது தான் கட் பண்ணிக்கலாம். ஆனா கொட்டுறது வந்து சூட்டோட கட் கொட்டணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமா? கொட்டி நல்லா அமுக்கி வச்சுக்கணும் கட் பண்ற மாதிரி. சூட்டுல இதெல்லாம் பண்ணிடணும். கட் பண்ணிக்கலாம் இப்ப. ஓகே, வந்து கட்டம் கட்டமா கட் பண்ணி வச்சுக்கணுமா? ஆமா, சூட்டுலயே கட் பண்ணா எடுக்க முடியல, எடுக்க முடியாது. பாக்ஸ்ல எடுத்து அடிக்கறியா? பாக்ஸ்ல எடுத்து அடிக்கறேன். சூடுது பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஹெம்ம டேஸ்டா இருக்கு.